வேற நாட்டுல வந்து இது வேற இதெல்லாம் பூந்து இது இல்லைங்களா? ஐயோ, இதெல்லாம் சுத்தி இந்த பைப்பு இந்த தண்ணி வர அது பிச்சு எடுத்து வீச்சு போட்டு போயிட்டார். ஏனதான் துரத்த முடியல. ஐயோ, இந்த வேறுங்க இங்க இருக்குது. ஏதுங்க அஞ்சு இருப்படி இங்க இருங்களா? இந்த காட்டவே சாயந்தரம் சுத்தி போட்டோம். ஓ சரிங்க. காலையில அஞ்சரைக்கு தான் போவோம். ஆறு மணிக்கெல்லாம் வந்துருந்தா போட்டு அவரை பார்த்துட்டே இங்க ஒரு இதுல ஓட்டியா நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கீங்க, 60 மாதிரி இருக்கீங்க, 80 மாதிரி தெரியல. நமக்கு வேற இப்பவும் நம்ம கையை பிடிச்சி பாருங்க, உங்க கை தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க, எங்களுதெல்லாம் அப்படி இருக்காதுங்க. சரிமா, திரும்ப வந்து இதுல வந்து இங்க நட்டு பார்த்து இதுல கீழே போறதுக்கு. ஓ, இதான் யானை போன வழிங்களா? நேத்து நைட் போனதுங்களா? இதுல ஏ போய் மாமரத்து மாமரத்து மது மாமரத்து போய் முதுகல கேட்டு. சரிங்க. நைட் எவ்வளவு? ரெண்டு யானை வந்துச்சுங்களா? ரெண்டுங்களா? மூணுங்களா? மூணு உருப்படிங்களா? போஸ்ட் வந்து வச்சிருந்தேன், போய் அப்படியே மடக்கி தண்ணி டேங்கே உடச்சிருச்சு. டேங்க் கொண்டு வரதே பெரிய கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் உடச்சிட்டு போயிருச்சு. அதெல்லாம் தோட்டங்களா? அதெல்லாம் தோட்டம். அது இது இதெல்லாம் தோட்டங்களா? முன்னாடி எல்லாம் கீழே போய் மேல போய் வந்துட்டு தான். சரிங்க. இப்போ பொருள் எல்லாம் எல்லா வழியும் மூடிடுச்சு. இதே ரோடு தாங்களா இல்லை குறுக்கு வழி தான் இருக்குங்களா போருக்கு? இதே ரோடு தான். நடந்து போய் குறுக்கோளியில போய் இப்படி போற மாதிரி ரோடு இல்ல, போக முடியாதுங்களா? சரி சரிங்க. இப்ப வேற நாட்டுல வந்து இது வேற இது எல்லாம் பூந்து இது இல்லைங்களா? ஐயோ, இதெல்லாம் சுத்தி பின்னாடி வீடு சுத்தி சுத்திங்களா? போய் காட்டி பாக்குறேங்க, பாக்குறேன். ஏன தரையில பாக்குறேன். நைட் வந்தது இந்த பைப்பு இந்த தண்ணி வர அது பிச்சு எடுத்து வீச்சு போட்டு போயிட்டார். நேத்து நைட்டுங்களா? நைட்டு அதான் நைட்டு. சரிங்க. ஓ, கண்டிப்பா. ஆனா பகல்ல யானை என்னவே தெரியும் இல்லைங்களா? இங்கிருந்து பார்த்தாவே சுத்தி எல்லாமே தெரியும். இதெல்லாம் தோட்டங்களா? இதெல்லாம் தோட்டங்களா? இதில் எதுங்கம்மா? சரிமா, திரும்ப வந்து இதுல வந்து இங்க நட்டு பார்த்து இதுல கீழே போறதுக்கு. ஓ, இதான் யானை போன வழிங்களா? நேத்து நைட் போனதுங்களா? ஓ, நைட்டு போனதுங்க. நைட் 7:30 மணிக்கு வந்துச்சுங்களா? மாமரத்துக்கு போய் முதுகலை கேட்டு. சரிங்க.
அப்படியே மேலே இந்த பக்கம் மேலே போயிருச்சிங்களா? மேலே போகல, இந்த பக்கம் போயிருச்சு. இந்த பக்கம் திருப்பி இதுக்குள்ள போயிருச்சு, காடுக்குள்ள போயிருச்சுங்களா? இது ஃபுல்லாக கீழே காடுங்களா? கீழே ஃபுல்லாக காடு. அவரே போட்டுக்கிட்டதுண்ணா. சரிங்க. அங்கே மிளகாய் நாக்கு போட்டுக்கிட்டது. சரிங்க. விவசாயம் பண்ணி அதான் கீழே விவசாயம் பண்ணிட்டு போல இருக்குங்க. அந்த தோட்டத்துக்குலாம் வந்துருங்க. பகல்லன்னா உங்களுக்கு எதாவது வந்தால் தெரியுங்கிறது பார்த்தேன், நைட்லலாம் தெரியாது. நைட்லலாம் வந்தால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டிலே பார்த்து வீடு பக்கத்தில் வந்தால் மட்டும் தான் தொடர்த்த முடியாது, காட்டுக்குள்ளே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. அதே ராகிகளாக போட்டுருக்கு. ஆ சரிங்க. அந்த அம்மாவுக்கு நைட்டு எவ்வளோ? ரெண்டு யானை வந்துச்சிங்களா? ரெண்டுங்களா? மூணுங்களா? மூணு ருபடிங்களா? சரி. இதில் வந்து இதில் மட்டும் இதில் ஒன்று. சரிங்க. ஆ ஆ ஆ சரி. இதோட கடைசி இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்க. அங்கே காடு வேற அந்த பக்கம். ஓ சரி சரி. ஒன்றும் போடலைங்க. சரி. அப்போ இப்படி வந்த? ஆமாம் ஆமாங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு போட்டாலும் வந்து ஒரே நாள் வந்து எல்லாத்தையும் தரமாட்டமாக்கி போயிரு. ஆமாம், நம்மளோட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிரு. பட்ட கஷ்டம் அத்தனையும் போச்சு. சரி. இந்த பக்கங்களா? அதை இதெல்லாம் உழ ஓட்டி விட்டுருவா? ராய் போட்டுருங்களா? சரி. அது வரைக்கும் இதை எல்லாமே இந்த ஓட்டி விட்டது எல்லாமே ராகி தானங்களா? அந்த விவசாயம் பண்றது அறிஞ்சலா இருக்கு. அதான் 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 நைட்ல யானை எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. யானை வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம். சரி சார் சரி. பட்டு போட்டு இருக்கிற பூ செடி ஏறிட்டு நிற்கிது. போட்டால் அப்போ தான் இப்படி வர்றதாச்சு, என்ன பண்ணுறது? அதான் அதான் அதாங்க. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பாங்க, எல்லாத்தையும் இவ்வளோ தலை தள்ளி விட்டு போயிரு. சரி சார். போஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அப்படியே மடக்கி கும்பலை ஓட்டு போடுறே தலை தள்ளி அப்புறம் ஏறி ஒரு மெதி வச்சு. ஓ ஓ சரி சரிங்க. அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர்கிட்ட எத்தனை பேர் ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக போச்சுன்னா அது அமைதியாக போயிரு. நம்ம பற்றின மாதிரி ஏதாவது முரண்டு பிடிச்சது அது, அவ்வளோதான். நம்மளால் ஒன்றுமே அவர்கிட்ட பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமாம். சரி சரி. இதுதாங்க. இதை உங்கள் வீடுங்களா? சரி சரிங்க. ஆ சரிங்க சரி. சரிம்மா வரங்கம்மா, சந்தோஷமா வரங்கம்மா. சரி வரங்கய்யா. ஆ பார்த்தங்க, ரோடெல்லாம் பார்த்தங்க. போய் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாங்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு வரு வருங்கிறாங்க, அதுவும் வரல. வரதில்ல எம்எல்ஏ கிட்டே வரு வருங்கிறாங்க, ஒன்றுமே. ஏன்னா ஜீப்பு போகிறதுனா வரதுனா கூட, ரோடு இருந்தால் கூட பார்த்தனா வந்து ஜீப் போயிட்டு வரலாம். வண்டி இப்படி போயிட்டு பார்த்தேங்க. இங்கெல்லாம் இறங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் பைக்லேயே கஷ்டமாக இருந்தது. பார்த்தா பார்த்தா போகணும். ஏதோ ரோடு நல்லா இருந்துச்சுன்னா பசங்களாவது பார்த்தோன்னா வந்து பைக்கே வச்சு போயிட்டு வர்றதுக்காவது சிரமம் இல்லாமல் இருக்குது. யாராவது கூப்பிட்டு போனால் கூட்டு போயிடுவாங்க, வந்துடலாம். ஜீப்பை கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்ல. ஆமாம். சரி சரி சரிங்க சரிங்க. நல்லதுங்க. ஆ வரேங்க. போலங்களா? வரேங்கம்மா. எல்லாருக்குமே பட்டா பூமி இருக்குங்களா? ஆ இப்போ நம்ம மோடியா இந்த உரிமை சட்டம் வாங்கி கொடுத்துருக்கங்க. ஓகே ஓகே. நல்லா நடந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த காட்டுக்குள்ளே பண்ணதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு 2002 வந்து இந்த இதில் 2006 ஓகே. பட்டா எல்லாத்துக்கும் பட்டா கிடச்சிருக்கு. சரி. புண்ணியம் இல்லாமல் யானையினால புண்ணியம் இல்லாமல் இருக்குது. யானை மட்டும் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? பண்ணினா பண்ணிருக்கீங்களா? அது பிரச்சனை இல்ல.
நடந்திருக்கா? அப்படி இல்லைன்னதில்ல, வந்து சாப்பிட்டு போயிரு. ஏதாவது விளைச்சல் போட்டிங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிரு. மற்றபடியெல்லாம் ஆள் எல்லாம் தொந்தரவு பண்ணதில்ல. சரி 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 சரி. சுத்தி போதில்ல, வழி இல்லைங்களா? சரிங்க. நடப்பாது இல்லைங்களா? இந்த குறுக்கு வழியில கீழே இறங்க வழி இல்லையா? ஓ சரி சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ மாடு ஆடுனால யாரும் இது இதில் இப்படியே சுற்றிட்டு தான் பார்க்குறேன். காட்டுக்குள்ளே போக முடியாது, காட்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் இப்படியே நாங்கள் அப்படியே ஓடிட்டு ஓடிட்டுருக்கு அப்படியே போல போடிட்டுருக்கு அப்படியே. சரி சரி சரிங்க. இந்தியாவில் எந்த வசதி இல்லைங்க. ஆ சரிங்க. ஆனால் நிம்மதியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கு. ஆ அது எப்பவுமே வந்துங்க, இந்த மாதிரி கிராமத்தில் வந்து சுத்தமான காற்று சுத்தமான எல்லாமே நல்லா கிடைக்குங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு, உடம்பு ஆரோக்கியம் அதெல்லாம் நல்லா இருக்கு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பர எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பையில போட்டுறவங்களுக்கு அப்படியே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு நாங்கள் நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் குறைக்கணுன்னே நடப்போம், உங்களுக்குலாம் அப்படி கிடையாது. அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கு. ஆமாம், மற்றபடி வந்து இங்கே விவசாயம் பண்ணுறக்கு யானை தொந்தரவு போருக்கு வழி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைங்களா? போயிட்டு வர வழி அவசரத்துக்கு இது வரையில எப்படியோ இந்த வண்டி வரும். அப்படியே இங்கிருந்து போய் நைட்டு வேலைக்கு போயிட்டுக்கா, 8 மணிக்கு வர்றாங்க கரெக்டாக வந்தாச்சு. நாங்கள் இந்த வீட்டில் அவங்க அந்த வீட்டு. ஓ ஓ சரிங்க. அப்படியே இதுல எல்லாம் மோட்டர் போட்டு எப்படியோ காமிச்சுட்டு அவரை பார்த்துட்டே இங்கே ஒரு இதில் ஓட்டியாரு. ஓ ஓ ஓ சரிங்க. ஓ அப்படிலாம் இருக்குது. யானை ஒன்று மட்டும் தான் தொந்தரவு, மற்றபடிலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒன்று இல்லைன்னா எந்த இது இல்லை. சரி 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 சரி. சோறு ஒன்று இருந்துட்டா நேமில்ல. சரி சரி சரி. முந்தியெல்லாம் என்ன விளைச்சிக்கோ. சரிங்க. 30 மூட்டை 40 மூட்டை விளைவாகும். வச்சு வச்சுட்டு சாப்பிட்டோம். ஓ சரிங்க சரிங்க. அப்புறம் என்ன கவலை இருக்கும்? அதை தாங்க அதை. சோளக்காளி அந்த காலத்து அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி சோளக்களி ராய்களி எல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. இப்ப இருக்க அரிசி எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ராய்களி தானுங்களா? சரி சரி போட்டுக்கோ. சரிங்க. இந்த ரேஷன் அரிசியை கொஞ்சம் போட்டு அது கூட ராய் போட்டு. ஓ சரி. களி? ஓ சரி. களி மாதிரி கிண்டிக்கிற மாதிரி? ஓ சரி சரி. நமக்கு 80 வயசு. 80 ஆச்சுங்களா? ஓ சரி. 80 மாதிரியே தெரியலீங்களே, நல்லா 60 மாதிரி இருக்கீங்களே. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கீங்க, 60 மாதிரி இருக்கீங்க, 80 மாதிரி தெரியல. பழைய காலத்து அந்த டிம்பு இன்னைக்கு இருக்கு. இந்த பாவம் எங்க வயசுக்கு வர இருக்கிறானே இல்லையா? சாப்பாடு அந்த மாதிரி? ஆமா, ரேஷன் அரிசி சாப்பிடுறேன். சரி சரி. இந்த அண்ணா வாப்பிடி இல்லை, ராய் களி அப்புறம் தயிர் ஒவ்வொரு நாங்கள் 4 இந்த அந்த காலத்து பார்க்குறோம். அதில் அதேங்க 4 குடம் நாப்புவோம். குடம் தயிர் வச்சு இன்னைக்கு இப்படி கலைச்சிட்டு நக்குறாங்க, காப்பி ஊத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள் இது போல பெருசு அப்படியே ஒட்டையில் எடுத்து வச்சிருவாங்க. அன்னைக்கு ஒட்டையில இல்லை, இந்த மண்ணில் இதை இப்படி விட்டு. சரிங்க. நம்ம ஒட்டையல் மாதிரியே மண்ணில் செஞ்சுருப்பாங்க. இவங்க தான் இந்த சட்டி பண்ணுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க செஞ்சு வச்சிருந்தோம், அதுலேருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடுவோம். இப்போ இவங்க நம்ம கையை பிடிச்சி பாருங்க,
உங்கள் கை தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் அதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க, எங்களதெல்லாம் அப்படி இருக்காதுங்க, எங்களதெல்லாம் குலகலன்னு இருக்கு. அதாங்க அதாங்க இந்த அளவுக்கு இருக்கிறப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக ஏங்க. ஏன்னா உங்களுக்கு தோட்டத்து வேலை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடுங்க, அதாவது இப்போ தானே இயற்கை விளையிற சாப்பாடுங்க, அதெல்லாம் மருந்தெல்லாம் இருக்காது. இப்போல்லாம் இங்கே கீழே விளசலன்னா அதெல்லாம் மருந்து போட்டுருவாங்க, எல்லாமே கலந்துருக்கு. அரிசினா பாலிஷ் பண்ணுவாங்க, அது கெடுதல் இருக்குது. குக்கரில் வைப்பாங்க ஸ்டீமு, அதுவும் கெடுதல் இருக்குது. நீங்கள் வந்து இந்த விறகு அடுப்பில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி கிராமத்தில் தான் அப்படிலாம் பார்க்க முடியும். சரி சரி பாண்டிங்களா தெரியாதுங்களா? திணை வகையிலையா? என்னங்க பேர்? பாண்டிங்களா? அது எங்க வயசுல பாண்டி? ஓ சரி சரி சரிங்க. திணைங்களா? சரி. அப்புறம் இந்த சாமை. சாமையில தெரியும். அப்படி அதெல்லாம் அண்டைக்கெல்லாம் சோறுங்கிறது அதுதான். அதுதான் கண்டிப்பா. இந்த அரிசியே இல்லை. இந்த அரிசி இல்லை, இந்த கரும்பு இல்லை, ஒன்றுமே கிடையாது. கரண்ட்டே இல்லை. எங்க கண்ணு முன்னாலே எல்லா நாட்டிலேயே சுத்தி தான் கரண்ட். எங்க கண்ணில அப்பெல்லாம் விளக்குதான். விளக்குன்னா இந்த கொட்டமுத்து இருக்குது. ஆமாம், கொட்டமுத்து. ஆ சரிங்க. நாங்களே கொட்டமுத்தை வேவிச்சு எண்ணெய் உரிச்சி அதை இப்படி ஒவ்வொரு குடத்தில் வச்சிருவோம். அதில் எடுத்து எடுத்து வீட்டி வளர்க்குவோம். ஓ சரி சரி சரி. அதுதான் சரி சரி. லைட்டு இன்னைக்கு தான் கரண்ட் இருக்குங்களா பாருங்களா? சோலார் இருக்கு, கரண்ட் இருக்கு. சரி சரி. எல்லாம் அதில் இருந்து சரி எல்லாவுக்கும் வளர்ந்த. ஓகே ஓகே. சரிங்க, நல்லதுங்க. அப்படியே உங்கள் ஊர் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டிங்க. இன்னும் பெரும்பதி வரைக்கும் போயிட்டு அங்கே ஏன்னா பெருக்கப்பதியும் சொன்னாங்க, அங்கே வரைக்கும் போய். ஆமாம், அதுவும் இல்லை பார்த்து இந்த வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. இந்த வழியில் இப்போ தானே எங்கே இதுக்கு முன்னாடி என்னதுங்க மாங்குழி, மாங்குழியும் பார்த்துட்டேன். இந்த பசுமணி புதூர் பாட்டேன், பசுமணி வந்துட்டேன். அங்கே வந்து இன்னும் பெருக்கப்பதி மட்டும் போகணும். அதையும் போய் ஏன்னா பாலமலையெல்லாம் எனக்கு தெரியுங்க, நல்லா அடிக்கடி வருவேங்க. ஆனால் இந்த பின்னாடி இருக்க கிராம இதெல்லாம் வந்ததில்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நானே வந்திருக்கேன். கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயிலில் தெரியுங்க, கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கேங்க, போயிருக்கேன். சரிங்க, நல்லதுங்க, சந்தோஷம், நல்லதுங்க. வரங்கய்யா அம்மா, நல்லதுங்கம்மா, வரங்கம்மா, வரங்க வரங்கய்யா. ஒரே ரவுண்டு அவ்வளோதான் இந்த ஊர். நைட்டு உடச்சதா? முன்னாடி உடச்சது. ஓ, கொம்பல் வச்சு பார்த்தோம், குத்து குத்திருச்சு. தண்ணி டேங்கே உடச்சிருச்சு. டேங்க் கொண்டு வரதே பெரிய கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் உடச்சிட்டு போயிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வருதுங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. கொண்டு வந்தாலும் ஒரே செகண்ட் தள்ளிட்டு போயிடுது. இங்கே கூட வந்தார், அங்கேயே நின்றாரா? இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியும் பார்ப்போம். சுற்றி பார்க்குறதுலாம் நல்லாயிருக்கு, அருமையான காற்று, நல்ல கிளைமேட்டெல்லாம், நல்ல கிளைமேட் தான், சில்லுன்னு இருக்குது. ஒரு ஊட்டியிலேருந்து எப்படி கிளைமேட் இருக்குது அந்த மாதிரி கிளைமேட் இருக்குமா? கிளைமேட்டில் சூப்பராக இருக்குது. கிளைமேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காற்றுலாம் அடிச்சுன்னா வந்து எதுவும் வேண்டியதில்ல, இந்த இடத்துல ஒரு பாய் போட்டு படுத்தாவே போய் ஜம்முன்னு தூங்கலாம். அருமையாக இருக்குது, அதிலெல்லாம் எனக்கு குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் தோட்டங்களா? அதெல்லாம் தோட்டம். அது இது இதெல்லாம் தோட்டங்களா? இது இதெல்லாம் தோட்டம். எதுங்க? இப்போ எல்லாமே விவசாயம் தான். அங்கே மாடு மேயுது, அது வரைக்கும் அது வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. அங்கெல்லாம் இருக்குது போகிற தோட்டம். அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அந்த அதுதானே, அவ்வளோதானா? அதுக்கப்புறம் போனால் சோளம் தானா?
சோளம் தான். எது அந்த மேட்டு வரைக்கா? ஆமாண்ணா, அந்த மேட்டுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் மேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இருக்கு. ஆமாண்ணா, அதுக்கு மேலே போனால் சோளம் சோளம் தான். சோளம் என்ன பாரு, அந்த மலை இருக்கு அந்த மாதிரி இருக்குமா? ஆமாண்ணா, அதே மாதிரி தாண்ணா. ஓ சரி. இப்போ இதுக்கு அந்த பக்கம் நேராக என்ன இருக்குது? இதுக்கு அந்த பக்கம் சிட்டி தாண்ணா, வண்ணங்கோயில் தாண்ணா. வண்ணங்கோயில்? ஓ நேராக இந்த பக்கம் வண்ணங்கோயிலா? ஆமாண்ணா, இதே அப்படி இறங்கினா வண்ணங்கோயில் போனோம். ஓ சரி சரி சரி. இப்படி இதில் கீழே போனால் கணவாய் பழம். கணவாய்? ஆமாண்ணா. இந்த கணவாய் கணவாப்பிள்ளையா? ஆமாம், கணவாப்பிள்ளையா. ஆயனூறு அப்படியெல்லாம் போனோம். இதில் கீழே போனால்? ஓ ஆமாண்ணா. அந்த என்ன தண்டு பெருமாள் கோயில்னு இருக்குமே, அது எது எங்கே வருது? இந்த மலைக்கு அந்த பக்கம். இந்த மலைக்கு இந்த சோளம் அதிகமாக தெரியல, அதுக்கு அந்த பக்கமா? இந்த மலைக்கு அந்த பக்கம் தானே. அது இந்த சோளம் வந்து அதிகமாக தெரியுது பார்த்தியா, அந்த மலைக்கு அந்த பக்கமா தண்டு பெருமாள் கோயில்? ஆமாண்ணா. ஓ இந்த மலை தரணும் பண்ண. ஓ சரி சரி. ஆனவரத்தை முன்னாடியெல்லாம் கீழே போய் மேலே போய் வந்துட்டு தானே இருந்தாங்க. சரிங்க. இப்போ போகிறதில்ல, எல்லா வழியும் மூடிடுச்சு. ஓஹோ, யானை வந்து மூடிடுச்சு. இல்லைண்ணா, யாருமே போயிட்டு போயிட்டு வர, போக்குவரத்து யாருமே நடக்காதனால அந்த வழியெல்லாம் செடி வந்து பதரமாக மூடிடுச்சு. ஓ சரி சரி சார். அவர் என்ன ஊதிட்டே இருக்காரு, எப்பவுமே அப்போ பண்ணிட்டு இருப்பாரா? இல்லை ஏதாவது பழக்கமா ஏதாவது? ஆமாம் பழக்கம் தானே. ஓ சரி சார். சரி நல்லம்மா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், ரொம்ப தேங்க்ஸ்மா, ஊர் சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ இந்த வழியில் வந்து அதாவது பாலமலை மலை அடிவாரத்துலேருந்து என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி பெரும்பதி, அதுக்கடுத்து வந்து குஞ்சூர்பதி, அதுக்கு அடுத்தபடியாக மாங்குழி, அப்புறம் நாலாவதாக வந்து பசுமணி புதூர், அஞ்சாவதாக இப்போ வந்து பசுமணி அப்படிங்கிற அஞ்சு கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேங்க. இங்கேருந்து கிளம்பி போய் மறுபடியும் பெரும்பதிக்கு பக்கத்தில், அதாவது பெரும்பதியிலேருந்து லெஃப்டில் போனோம்னா அங்கேயும் ரெண்டு கிராமம் இருக்குது, பெருக்கப்பதி பெருக்கப்பதி புதூர்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு கிராமத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த ட்ரிப்பை வந்து முடிக்க போகிறேங்க. போகலங்களா? இதுதாங்க இந்த பசுமணி புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து அங்கேருந்து பசுமணிக்கு போன ரோடு. இப்படி தாங்க ரோடு இருக்குது. இந்த ரோடெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதிகளே நல்லா கிடைக்குங்க. மெயினாக இந்த ஊருக்கு வேணுங்கிற ஃபஸ்ட்டு அடிப்படை வசதியாக பார்த்திங்கன்னா ரோடு தாங்க. ரோடு எப்படிங்க பாருங்கள், ஒரு நினச்சா கூட வர முடியாதுங்க. ஜீப்பு டூ வீலர் எதுவுமே வராதுங்க. ஒரு பைக் வரணுனாலும் ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரியான கிராமங்களுக்கு ரோடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோடய கருத்துங்க. ஓகேங்க, இப்போ இந்த கிராமத்தை பற்றின தகவல்களை இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த இன்னொரு கிராமத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டேங்க.